எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இந்த சீசனுக்கு ஏற்ற பயனுள்ள கிச்சன் மற்றும் வீட்டு குறிப்புகள். அதோடு சேர்த்து செலவில்லாத ஆர்கனைசரும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, மழைக்காலத்தில் மொபைலில் எப்படி வெளியில் ரொம்ப சேஃபாக வச்சுக்கலாம்னு சொல்லி தான். இப்போலாம் வாட்டர் ப்ரூஃப் மொபைல் வந்துட்டாலும் எல்லாட்டையும் அந்த மாதிரி மொபைல் இருக்கிறது கிடையாது. ஸோ வெளியில் போகும்போது எப்படி நம்ம மொபைலை சேஃபாக வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் கிளிங் ரேப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம மொபைலை ரேப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மொபைலை கிளிங் ரேப்பை வச்சு சுற்றிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது இதில் தண்ணி எதுவும் படாது, அப்புறம் மொபைலும் டேமேஜ் ஆகாது. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். வெளியில் போகிறவங்க மழை டைமில் மொபைலை அவ்வளோவா வெளியில் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து மொபைல் வந்து தண்ணி பட்டு வேஸ்ட் ஆகிடும், ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளிங் ரேப் போட்டு ரேப் பண்ணி வச்சிட்டோன்னா இதில் தண்ணி எதுவுமே இறங்காது, நம்ம பயப்படவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், மொபைல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம பார்க்கும்போது ஸ்க்ரீனும் கிளியராக தெரியும், நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். நம்ம வெளியில் சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சா கூட லைட்டாக இந்த பாட்டை கட் பண்ணி விட்டுட்டு இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் ஹெட்செட் மாட்டி நம்ம சாங்கும் கேட்டுக்கிடலாம். ஸோ நம்ம மொபைல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ரப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்னென்னா, இந்த மழை சீசனில் ஸ்கூலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி பேக்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வாங்குகிற பேக்குக்கு பதிலாக இந்த மாதிரி ரெயின் கவர் வச்ச பேக் வாங்குறேன்டா உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். இப்போது இந்த பேக்கோட பாட்டம் போர்ஷனில் ஒரு ஜிப் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தான் இந்த ரெயின் கவர் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பேக்கை கவர் பண்ணணும். ஸ்கூலுக்கு நடந்து போகிற குழந்தைங்க மோஸ்ட்லி அம்ப்ரெல்லா கொண்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு கொடை பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக பேக் நினையும், பேக்கை காப்பாற்றிக்கிறேன்னு நினச்சாங்கன்னா அவங்க நினைவாங்க. ஸோ இதனால தான் ரெயின் கவரை பேக்குக்கு போட்டுன்னா குழந்தைங்க சேஃபாக கொடையை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இதனால் பேக்கும் நினையாது, அவங்களும் நினைய மாட்டாங்க. இந்த பேக்கை நான் ஆன்லைனில் 400 சம்திங் தான் வாங்கினேன். இது நார்மல் பேக்கோட காஸ்ட்டு தான். ஸோ இனிமேல் வந்து குழந்தைங்களுக்கு பேக் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ரெயின் கவர் உள்ள பேக்காக பார்த்து வாங்குங்க. இது வந்து மழை டைமில் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்னென்னா, மழை டைமில் அடிக்கடி பவர் கட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம மேட்ச் பாக்ஸ், கேண்டில்லாம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டோன்னா தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, மழை டைமில் தீக்குச்சி சரியாக எரியாது. இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான். ஸோ இதுக்காக வேண்டி கொஞ்சமாக அரிசியை மேட்ச் பாக்ஸில் போட்டுட்டு லைட்டாக குலுக்கி விட்டுட்டோன்னா அது ஈரப்பதத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும், தீக்குச்சியும் உடனே பற்றிடும். இது என்னென்னா எம்டி ஹாட் சாக்லேட் டின். ஸோ இதில் கீழே உள்ள போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம கேண்டில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ நம்ம கேண்டிலை தரையில் வச்சோன்னா மெழுகு எல்லாமே உருகி பார்க்குறதுக்கு அந்த இடம் அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் வச்சுட்டோன்னா எங்கே வேண்டாலும் எடுத்துகிட்டு போகலாம், கீழேயும் விழுகாது. ஸோ நைட் டைமில் இந்த பாக்ஸை நீங்கள் பக்கத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா தேட வேண்டிய அவசியம் இருக்காது, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு ஜாமான்லாம் வந்து மழை டைமில் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த இரும்பு ஐட்டம் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு, இதை அப்படியே வச்சிடக்கூடாது, நல்லா தொடச்சிட்டு தான் வைக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஈரப்பதத்தோட வச்சுட்டா திரும்பவும் ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதனால் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நான் நல்லா தொடச்சிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு எம்டியான ஆயில் கவர் இருக்கும். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெயை நம்ம ஃபுல்லாக வலிச்சு எடுத்துட்டாலும் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஒட்டிகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம இந்த இரும்பு ஐட்டத்தை எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக இந்த கவரில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயிலை நம்ம இரும்பு ஐட்டம் எல்லாத்துலேயும் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது திரும்பவும் வந்து ஃபங்கஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நம்ம வேணான கீழே தூக்கி போடுற ஆயில் கவரை யூஸ் பண்ணி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இரும்பு ஜாமங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பல பலன்னு புதுசு போல் மாற்றியாச்சு. இனிமேல் இதில் ஃபங்கஸும் வராது, கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய உடன் ஐட்டத்துலேயும் வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கும் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டோன்னா இதுலேயும் வந்து ஃபங்கஸ் வராது, ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் பார்க்க போற டிப் என்னன்னா, மழை டைம்ல வீட்டை எப்படி வாசனையா வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு சமையல் சோடா ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்க்குறதுக்கு நான் சென்ட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கம்ஃபர்ட்டோ இல்லைனா எசென்சியல் ஆயிலோ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சமையல் சோடாவில் சென்ட் சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறமா சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரைஸை நான் 4 கலரில் கலரிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரைஸை நம்ம கலர் கலராக யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அப்புறமா ஒரு எம்டி பாட்டில் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சென்ட்டு ஊற்றி வச்சுருக்கிற அந்த சமையல் சோடாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மீதி இருக்கக்கூடிய அந்த 3 கலர் ரைஸும் அது கூட சேர்த்து இந்த சமையல் சோடாவையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இதை ஒரு நெட் கிளாத்தை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இது டைட்டாக இருக்கிறதுக்காக வேண்டி இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இந்த மிக்சிங்கை நம்ம வீட்டில் வைக்கும்போது வீடு நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் அந்த அரிசியும் சமையல் சோடாவும் வீட்டில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் அண்டு ஈரப்பதத்தை வந்து அப்சார்ப் பண்ணிடும். இதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் சொருகி வச்சுட்டேன்டா, இது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நம்ம வெளியில் இருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு நல்ல வாசனையாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம ட்ரெஸ் வைக்கிற கபட்லையும் ஷூ ரெக்லையும் இந்த மாதிரி வச்சுக்கிடலாம். ஸோ இது பேட் ஸ்மெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணிடும். இதுக்கு நம்ம கலர் ரைஸ் தான் வைக்கணும்னு கிடையாது, ஒயிட் ரைஸை யூஸ் பண்ணி கூட செய்யலாம். அப்புறம் வந்து கிளாஸ் பாட்டிலுக்கு பதிலாக நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்னென்னா, நம்ம மழை டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைஸை எப்படி பண்ணலான் தான். இதுக்கு நான் ஃபுட் கவர் எடுத்திருக்கேன். இது பழசு தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை சுற்றியும் வந்து நம்ம ஹோல் போட்டுக்கிடலாம். இது வேணால தூக்கி போட்ட பழைய ஃபுட் கவர். ஸோ இதில் ஒரு ராடை வச்சு தீயில காமிச்சிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த நான் ஃபுட் கவரை சுற்றியும் வந்து கார்னரில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஹோல்ஸ் போடுறதுக்கு ராடை தீயில காமிச்சிட்டு ஹோல்ஸ் போடுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக போட வரும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபுட் கவர் தான் யூஸ் பண்ணேன்னு கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய பிளாஸ்டிக் மூடியோ இல்லைனா வந்து பேஸ்கட் எது வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ மேலே உள்ள ஹோல்ஸ் வழியாக ரோப்பை விட்டு கீழே இழுத்துட்டேன். அப்புறமா கிளிப்பில் உள்ள ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு நாட் போட்டுக்கிடலாம். இதே போலவே நம்ம போட்ட ஹோல்ஸ் எல்லாத்துலேயும் இந்த கிளிப்பை வந்து மாட்டி விட்டுக்கிடலாம். இந்த கூடையில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்லேயும் நம்ம ரோப்பை இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கிடலாம். ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம சின்ன சின்ன கிளாத்தை வந்து ஹேங் பண்ணிக்கிடலாம். இது மழை டைமில் காயறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க. இதில் நான் லஞ்ச் டவல், மாஸ்க், கர்ச்சீஃப், அப்புறம் லஞ்ச் பேக் இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த ஹேங்கரை பெட்ரூம்லேயோ ஹால்லேயோ ஃபேன் போடுற டைமில் நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டேன்னா இது ஈஸியாக காஞ்சிரும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்னென்னா, மழை டைமில் நம்ம பழைய புக்ஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய கபோர்டில் கரையான் இல்லைன்னா சின்ன சின்ன பூச்சிலாம் வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாஃப்தலின் பால்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எம்டியான சோப் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஃப்ரண்ட்டில் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா 2 நாஃப்தலின் பால்ஸை இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ இந்த மேலே உள்ள போர்ஷனை நம்ம செலோடேப் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கபோர்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டேன்னா இதில் பூச்சியோ கரையானோ எதுவும் வராது. ஸோ இதில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நாஃப்தலின் பால்ஸும் கீழே உருண்டு ஓடாது, ஒரே இடத்துல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிப் என்னென்னா, நம்ம 2-வீலர் 4-வீலர்லாம் பார்க்கிங் ஏரியாவில் தான் விட்டிருப்போம். இதை அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். நம்ம ஒவ்வொரு டைமும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணணும், துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லேசினஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா என்னென்னா, மழை பெய்கிற டைமில் நம்ம வண்டியை வந்து ஓப்பன் பிளேஸில் விட்டுட்டோன்னா மழை விட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணால் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிப் என்னென்னா, பொதுவாக லேடிஸ் எல்லாருக்குமே ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். மழை டைமில் ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாமல் அப்படி கபடில் வச்சுட்டோன்னா அது ஒரு மாதிரி ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம ஷூ ட்ரெஸ்லாம் வாங்கும்போது அந்த பாக்ஸில் இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் இருக்கும், இதை கீழே தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்படி செய்யும்போது இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எல்லாத்தையும் இந்த சிலிக்கா ஜெல் அப்சார்ப் பண்ணிடும். இதனால் பேக்கில் ஃபங்கஸும் வராது, பேட் ஸ்மெல்லும் வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்கில் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வச்சுக்கிடணும், முக்கியமாக மழை டைமில் வச்சுக்கிடணும். ஏன்னா மழை டைமில் நம்ம ஹேண்ட்பேக் நினையாமல் இருக்கிறதுக்காக இந்த கவரில் நம்ம போட்டு வச்சுக்கிடலாம். ஸோ சேஃபாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்னென்னா, இதுவும் ஒரு ஆர்கனைசர் தான். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே உள்ள கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டம் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது இந்த ஹோல்ஸில் ரோப்பை வச்சு டைட்டாக நாட் போட்டுக்கிடலாம். இதை நம்ம ஹேங் பண்ண போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்கு யூஸ் ஆகுண்டா, மழை டைமில் நம்ம வெளியில் அம்ப்ரல்லா கொண்டுட்டு போயிட்டு வருவோம், அதுலேருந்து தண்ணி சொட்டு சொட்டாக வடிஞ்சிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி அம்ப்ரல்லாவை ஹேங் பண்ணிட்டேன்னா தண்ணி எதுவும் கீழே சொட்டாது. நம்ம இந்த பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ணோம்னா தண்ணி எல்லாமே வந்து வெளியேறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பார்க்க போகிற டிப் என்னென்னா, மழை காலங்களில் பெரிய பெரிய இரும்பு கேட்லேயோ இல்லைன்னா பெரிய மரக்கதவுகள்லேயோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது சவுண்டு வரும். இந்த மாதிரி சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கு ஏசலில் ஆயில் போட்டு விட்டேன்னா அந்த சவுண்டு வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டாப் ஆயிரும். அப்புறமா டோரும் வந்து எந்த சத்தமும் இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த மழைக்கால டிப்ஸ் அண்ட் ஆர்கனைசர் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.